லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி நடிக்கிற லியோ மூவியோட ஷூட்டிங் காஷ்மீரில் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய திருப்பு முனையாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுற இந்த மூவி விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லோரோட கவனத்தையும் பயங்கரமாக இழுத்துருக்குன்னு சொல்லலாம். மாஸ்டர் மூவியோட பிளாக் பாஸ்டருக்கு அப்புறமா இணைஞ்சிருக்க லோகேஷ் கனகராஜ் விஜய் காப்போ இந்த டைமும் பட்டய கலப்புன்னு விஜய் ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பற்றி டே பை டே வந்துட்டு இருக்க அப்டேட்ஸ் லியோ மூவியோட எக்ஸ்பெக்டேஷனை இன்னுமே அதிகரிச்சிருக்கு. அந்த விதத்தில் இப்போ ஒரு புது அப்டேட் வந்து வைரல் ஆயிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா டைரக்டர் மிஸ்கின் கொடுத்துருக்க அப்டேட் தான். லியோ மூவியில் நடிச்சிருக்க டைரக்டர் மிஸ்கின் அவரோட படப்பிடிப்பு முடிஞ்சதும் சென்னை திரும்பியிருக்காரு. சென்னை வந்த கையோட அவர் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் காஷ்மீர்லேருந்து சென்னை வந்திருக்கேன். -12°C 500 பேர் கொண்ட லியோ படக்குழு கடுமையாக உழைச்சி என்னோட பகுதியை நிறைவு செஞ்சுட்டாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு மிக சிறப்பாக ஒரு சண்டை காட்சியை படமாக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓயாத உழைப்பு, அவங்க என் மேலே காட்டின அன்பு எல்லாமே என்னை ஆச்சரியப்பட வச்சுச்சு. படத்தோட ப்ரொடியூசர் லலித் இந்த குளிர்லையும் ஒரு பயங்கரமாக வீரனை போல உழைச்சிட்டு இருக்காங்க. ஏன் லோகேஷ் கனகராஜ் ஒரு தேர்ச்சி பெற்ற இயக்குனர். அவர் அன்பாவும் கண்டிப்பாகவும் ஒத்த சிந்தனையோடும் மாபெரும் வீரனை போல களத்தில் இருக்காங்க. என்னோட கடைசி காட்சி முடிஞ்சதும் என்ன ஹக் பண்ணாங்க, நான் அவங்க நெத்தியில் முத்தம் கொடுத்தேன். என்னோட அருமை தம்பி விஜயோட நடித்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் என்கிட்ட பழகின விதத்தையும் அவரோட அன்பையும் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். லியோ மூவி மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யாரெல்லாம் லியோ மூவிக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அனுமான் பண்ணுங்க. இது போல பல சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.